எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். ஸோ என்ன வீடியோ அப்படின்னா, வாரிஸ் படத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு டிலேட் சீன் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இந்த படம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு ரெண்டு கேரக்டர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த படத்தில் வந்து அவங்கள ரிவீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம சதீஷ் அண்ட் குஷ்மு, சரிங்களா? ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆடியோ லஞ்சுக்கு சதீஷ் வந்து பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு. ஸோ ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்க சீனே காட்டியிருப்பாங்க. ஸோ சதீஷ் சீனாவது காட்டினாங்க ஒரு இடத்துல, ஆனால் குஷ்பு அவங்க வர சீன் எங்கேயுமே படத்துலேயே காட்டிக்க மாட்டாங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஒரு ரன் டைம் லாங் ரன் டைம், அதனால் வந்து பார்த்தோம்னா இவங்களோட சீன்ஸ் வந்து நாங்கள் கட் பண்ணிவிட்டோம். ஸோ இவங்களாம் தேவையில்லாத ஒரு சீன்ஸாக இருக்கும், ஸோ இதோட ரன் டைமே அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இவங்க சீன்ஸ்லாம் நாங்கள் கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை ஒரு ரன் டைம் 2 hours 15 minutes இருக்குங்க வச்சிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தா நிறையா லேக் அடிக்கும் ஸோ இவங்க சீன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிட்டில் ரிலீஸ் பண்ணதால வந்து பார்த்தா இவங்க சீன்லாம் ஆட் ஆகும்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் தனியாக அந்த டிலீட் சீன்ஸ்லாம் தனியாக வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க யூடியூப்பில் அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வச்சிங்களா. ஸோ வம்சியோட டைரக்ஷனில் நம்ம தில்ராஜோட தயாரிப்பில் நம்ம தளபதி விஜய் அண்டு குஷ்மிகா சரத்குமார் இவங்களாம் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ படம் பக்கா ஃபேமிலி மூவிங்க வச்சிங்களா. இந்த படம் வந்து பார்த்தோம்னா ஒரு எமோஷன் கலந்த ஒரு மூவின்னு சொல்லலாம், ஏன்னா எமோஷன் ஒர்க் ஆகுது. ஸோ டக்குன்னு அதை டைவெர்ட் பண்ணி விட்டுருக்காங்க வச்சிங்களா. ஸோ ஆனால் இந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் கனெக்ட் ஆகிடுச்சிருந்தோம், கண்டிப்பாக அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணும். ஸோ ஒரு தெலுங்கு டேரக்டர், தெலுங்கு ப்ரொடக்ஷர் அண்டு வந்து தமிழ் ஆக்டர், சரிங்களா? ஸோ இந்த படத்தை வந்து டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்காங்க. அதே போல் இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம சாங்ஸ்லாம் ஒரு சூப்பராக தான் இருக்குங்க. தமன் வந்து பூந்து விடையால இருக்காது. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்தா பக்காவாக இருக்குது. ஸோ ஆனால் இவங்க பேசிக்கிற விதம் வந்து பார்த்தா 2000 crore, ஸோ 5000 crore கணக்கில் இவங்க பேசிப்பாங்களே தவிர மற்றபடி இந்த கான்செர்ட் வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். நிறைய லாஜிக் மிஸ்டேக்கும் இந்த படத்தில் வந்து வச்சிருக்காங்க வச்சிங்களா. ஸோ படம் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கம்மி கம்மி பண்ணுங்க. ஸோ இந்த டிலே சீனாக வந்து பார்த்தா நம்மளுக்கு ஓடிட்டிலும் சரி, ஸோ யூடியூப்பில் தனியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க நியூஸை சொன்ன வந்துட்டு இருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்செர்ட் செஞ்சுப்போம். ஹேவியா நெக்ஸ்ட் டே.